அதிசயங்களையும் பொக்கிஷங்களையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டு அமைதியாக வீற்றிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. பாபநசத்துக்கு மேல இருக்கிற காரையார் சொரிமுத்து அய்யனார் கோவில் பக்கத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா இந்த கள்ளி செடிகளை நீங்க பார்த்திருக்கலாம். இது சாதாரண கள்ளி செடிகள் கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் ஒரு அரிய வகை கள்ளி செடிகள் தான் இவை. இந்த கள்ளி செடிகள் பேரு சூசன் ஹோம். உலக அளவுல இந்த சூசன் ஹோம் கள்ளி செடிகள் இங்கு மட்டுமே இருக்கிறதாகவும் உலகில் வேற எங்குமே இந்த வகை கள்ளி செடிகள் கண்டறியப்படவில்லைன்னு சொல்றாங்க. இதோட தாவரவியல் பெயர் யூபோர்பியா. கள்ளி செடிகள் பெரும்பாலும் வறண்ட நிலப்பகுதியில் தான் காணப்படும். ஆனால் செழிப்பு மிக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த கள்ளி செடிகள் வளர்ந்திருக்கிறதும் உலகில் வேற எங்கும் இது மாதிரி கள்ளி செடிகள் இல்லாததும் ஆச்சரியம் அளிப்பதா இருக்குது. பாபநசத்துக்கு மேல காரையார் சொரிமுத்து அய்யனார் கோவில் பக்கத்துல பாறைகள் மேல இந்த கள்ளி செடிகள் வளர்ந்து நிக்குது. இந்த கள்ளி செடிகளோட வயசு சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். உலகில் வேற எங்கும் காண முடியாத அபூர்வமான கள்ளிச்செடி என்கிறதாலையும் அழிவின் விளிம்பில் இருக்கிறதாலையும் இந்த கள்ளிச்செடிகளை சுத்தி வேலி அமைச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க. அடுத்த முறை காரியார் சொரிமுத்து அய்யனார் கோவில் போனீங்கன்னா இந்த சூசன் ஹோம் கள்ளிச்செடிகளை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த செடிகளை பத்தி வேற எதுவும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.